ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம். இது நம்ம சேனல் வாய்ஸ் தமிழ். நாம கொஞ்ச நாளா இந்தியாவில உள்ள ஒவ்வொரு ஸ்டேட்டோட சிறப்பம்சங்களையும் அண்ட் அது எதுல எல்லாம் புகழ் பெற்றது அதை பத்தியும் நம்ம பாத்துட்டு வரோம். இந்த வரிசையில நாம இன்னைக்கு பார்க்க போறது கோவா பத்தி தாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோவா இந்தியாலேயே ஸ்மாலஸ்ட் ஸ்டேட். 1429 ஸ்கொயர் மைல்ஸ் ஏரியாவை கவர் பண்ணிருக்கு கோவா. என்னதான் சின்ன ஸ்டேட்டா இருந்தாலும் கோவா டிராவலர்ஸையும் டூரிஸ்டையும் எந்த வகையிலையும் ஏமாத்தாதுங்க. அவ்வளவு அட்ராக்ஷன்ஸ் கொண்டதுதான் கோவா. இதனாலேயே கோவா இந்தியால செல்வங்கள் நிறைஞ்ச மாநிலங்கள்ல ஒன்னா இருந்துட்டு இருக்கு. இந்த அழகான மாநிலம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லயும் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லயும் பெஸ்ட் பிளேஸாவே இருந்துட்டு இருக்குங்க. கோவால முக்கால்வாசி நிலப்பரப்பு வந்து காடுகளால சூழப்பட்டு இருக்கு. நமக்கு கோவான்னு யோசிச்சாலே பீச் தான் ஞாபகம் வரும். ஆனா அந்த ஸ்டேட்ல நிறைய காடுகளும் இருக்கு. கிட்டத்தட்ட கோவால 20% நிலப்பரப்பு மேற்கு மலை தொடர்ல தான் இருக்கு. கோவா போர்ச்சுகீஸ்னால கிட்டத்தட்ட 450 வருஷங்களா ஆளப்பட்டது. 1510 நிறைய போர்ச்சுகீஸ் கோவாக்கு வந்திருந்திருக்காங்க. கிழக்குல உள்ள ஸ்பைசஸ்ல இருந்து வர லாபத்தை கண்ட்ரோல் பண்ண பாத்துருக்காங்க. அண்ட் 2 வருஷத்துக்கு அப்புறம் கோவா போர்ச்சுகீஸ் காலனி ஆயிட்டுங்க. 1524 வாஸ்கோடா காமா வந்து கோவா வந்திருக்காங்க. அண்ட் இன்னும் போர்ச்சுகீஸ் இருந்ததுக்கு சான்றா நிறைய இடங்களை நாம கோவால பாக்கலாங்க. கோவா கேபிட்டல் பஞ்சிம்ல இருந்து பழைய போர்ச்சுகீஸ் குவார்டர்ஸ் வர சர்ச்சஸ் மியூசியம் அண்ட் நிறைய கலர்ஃபுல் வீடுகள்னு போர்ச்சுகீஸ் காலனி வரலாறே அங்க இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. அங்க உள்ள உணவு வகைகள்ல கூட இன்னும் போர்ச்சுகீஸோட இன்ஃபுளுன்ஸ் இருந்துட்டுதாங்க இருக்கு. கோவா 2 இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறாங்களா. அதாவது இந்தியாவுக்கு பிரிட்டிஷ் ரூல்ல இருந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது 15th August 1947. ஆனா அப்போ போர்ச்சுகீஸ் கோவாவை விடவே இல்லைங்க. கோவா மக்கள் சுதந்திரத்துக்காக கோவாக்கு உள்ளேயும் வெளியிலையும் இருந்து ரொம்பவே போராடினாங்க. 1961 December 17 இந்தியன் ஆர்மி ஏர்போர்ஸ் நேவல் போர்ஸ் அப்படின்னு எல்லா படைகளும் கோவாக்கு படையெடுத்து போனாங்களாங்க. அப்புறம் அங்க உள்ள போர்ச்சுகீஸ் ஆர்மியை ஜெயிச்சு ஃப்ரீடம் வாங்கிட்டாங்க. சோ 18th டிசம்பர் போர்ச்சுகீஸ் கவர்னர் அபிஷியல் சரண்டர் ஆயிட்டு. And next day, அதாவது 19 December 1961 கோவா இந்தியாவோட ஒரு பார்ட் ஆயிட்டு. அண்ட் அதுக்கப்புறமே இருந்து கோவா செகண்ட் இண்டிபெண்டன்ஸ் டே அதாவது ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே வந்து 15th August நாம எல்லாரும் கொண்டாடுற மாதிரி கொண்டாடுவாங்க. அண்ட் செகண்ட் இண்டிபெண்டன்ஸ் டே எவ்ரி இயர் 19th December கொண்டாடுறாங்க. கோவா கிட்டத்தட்ட 400 வகையான பறவைகளுக்கு இருப்பிடமா இருந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு கோவால பறவைகளுக்கு 6 பாதுகாப்பான இடங்கள் இருக்காம். அங்க நாம பேர்ட் லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்ங்க. சவுத் கோவால கோட்டி கோவா வைல்ட் லைஃப் சாங்சுவரி அண்ட் சென்ட்ரல் கோவால உள்ள சலீம் அலி பேர்ட் சாங்சுவரி இந்த கன்சர்வேஷன் ஏரியாஸ்ல அடக்கும். ரொம்ப அரிய வகையான பறவைகளெல்லாம் இங்கெல்லாம் பார்க்கலாம். நம்ம நாட்டோட மிகப்பெரிய நீர்வீழ்ச்சிகள்ல ஒண்ணு கோவால தான் இருக்கா. அந்த நீர்வீழ்ச்சியோட பேரு தூத் சாகர் வாட்டர் ஃபால்ஸ். இது ஸ்டேட்டோட கிழக்குல ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்தா கூட தெரியும். அண்ட் இந்த வாட்டர் ஃபால்ஸ் இந்தியாவோட 2வது பெரிய உயரமான நீர்வீழ்ச்சி. இது 603 meters உயரம் கொண்ட நீர்வீழ்ச்சியாங்க. அந்த நீர்வீழ்ச்சிய சுத்தி அடர்ந்த காடுகளும் மலைகளும் இருந்துட்டு இருக்குங்க. மலைகளுக்கு இடையில ஒரு ரயில் பாதையும் இருக்கு. அதுல டிராவல் பண்றவங்க நிச்சயமா இயற்கையின் அழக ரசிக்காம இருக்க முடியாதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கோவால பழங்கால பாறைகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்களாங்க. ஜியாலஜிஸ்ட் கோவால ஸ்டோன் ஏஜ்ல கூட மனிதர்களோட இருப்பிடங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் தராங்க. மிக பழமையான பாறைகள் மோலம் அண்ட் ஆன்மோடுங்கிற பகுதிக்கு இடையில கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அந்த கற்கள் 3600 மில்லியன் வருஷம் பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கோவாக்கு உள்நாடு வெளிநாடுன்னு 1000 கணக்கான சுற்றுலா பயணிகள் ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு தான் இருக்காங்க. இந்தியாவோட பார்ட்டி ஸ்டேட்னே கோவாவை சொல்லலாம். கோவால கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்ட பார் இருக்கு. அண்ட் ஆல்கஹால்லாம் இங்க சீப்பா கிடைக்குமாங்க. அதனாலயே நிறைய நம்ம குடிமகன்களுக்கு கோவா ட்ரிப் போறது ரொம்ப எக்ஸைட்மெண்டான விஷயமா இருந்துட்டு இருக்கு. சவுத் கோவால நிறைய பீச் பார்ட்டிஸ் இருந்தாலும் நார்த் கோவா ரொம்பவே லைவ்லியா இருக்குமா. சோ கோவா போனா நிச்சயமா என்ஜாய்மெண்ட் கன்ஃபார்ம்னே சொல்லலாங்க. இன்னைக்கு நம்ம கோவா பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பிளீஸ் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்களோட சேனல் வாய்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.